இறைவனின் திருப்பெயரால் வெல்கம் டு மை சேனல். நம் அனைவரின் மீது இறைவனுடைய சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நிலவட்டுமாக. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஃப்ரீடம் டு கே யூடியூப் சேனல். அன்பான உறவுகளே, போலி ஆவணங்களை ரத்து செய்ய தமிழ்நாடு அரசால் கொண்டுவரப்பட்ட புதிய சட்டம் 77A லார்ஜர் பெஞ்சுடைய விசாரணையில் என்னென்ன நடந்துட்டுருக்கு, வாதியோடைய வாதம் என்ன, பிரதிவாதியோடைய வாதம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இப்போ 15/4/2024 அன்றும் இன்றைய 16/4/2024 அன்றும் இதோடைய விசாரணை வந்து முடிவுற்றிருக்குது. வாதியோடைய விசாரணையும் பிரதிவாதியோடைய தரப்புடைய விசாரணையும், அதாவது இந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட வேண்டிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சட்டம் வந்து இந்த சட்டம் குறித்து ஆரம்பத்தில் இந்த சட்டம் வந்து முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது அப்படிங்கிற அடிப்படையில் ஆரம்பிச்சு, இப்போ இந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட வேண்டிய சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தங்களுடைய வாதங்களை முன் வச்சிருக்காங்க. அதுக்கு பல காரணங்களையும் மனுதாரர் தரப்புல வந்து மூத்த வழக்கறிஞர்கள் வந்து முன் வச்சு அந்த வாதம் நடைபெற்றது. அந்த வாதத்துல வந்து மேஜரா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, முதல்ல இந்த சட்டம் வந்து முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது, முன் தேதியிட்டு அமல்படுத்தினா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வேண்டியது வரும். ஏன்னா 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி விற்பனை, அதாவது போலி ஆவணம் தயார் பண்ணி விற்பனை செய்யப்பட்ட ஆவணம் வந்து 2-3 நபர்களுக்கு கைமாறி இருக்கும். அப்படி கைமாறி இருக்கிறதுனால பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அதாவது போலி ஆவணத்தை உருவாக்கியவர்கள் அடிப்படையில் அதை ரத்து செய்திருந்தாலும் அதற்கப்புறம் வாங்கினவங்க பாதிக்கப்படுவாங்களேங்கிற ஒரு வாதம். அதுக்கப்புறம் மாவட்ட பதிவாளர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்கும் பொழுது மாவட்ட பதிவாளர்கள் வந்து இந்த சட்டத்தை வந்து தவறாக பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற ஒரு வாதம், இந்த சட்டத்துல வந்து ஒரு வரைமுறை இல்லை, ஒரு வழிகாட்டுதல் இல்லை அப்படிங்கிற ஒரு வாதம், இப்படியான வாதங்களை முன் வச்சு இந்த சட்டம் வந்து அமல்படுத்தினா மிகப்பெரிய பிரச்சனையை சந்திக்க வரும், அதனால இந்த சட்டத்தினால நிறைய பேர் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிற வாதத்தை முன் வச்சு இந்த சட்டத்தை வந்து ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் மனுதாரர் தரப்புடைய வாதம். இதற்கு எதிராக வந்து தமிழ்நாடு அரசு தரப்பு வாதங்கள் வந்து என்ன இருக்கு அப்படின்னா, இந்த சட்டம் வந்து கண்டிப்பாக அமல்படுத்தப்பட வேண்டிய சட்டம், போலி ஆவணங்களை தடுக்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த இந்த சட்டம் வந்து ஒரு நல்ல சட்டம், இதை வந்து முன் தேதி, அதாவது ஒரு போலி ஆவணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது முன் தேதியாக இருந்தாலும் சரி, அது இப்பொழுது பதியப்பட்டிருந்தாலும் சரி, போலினா அது போலி தான், அது முன்பின் போலிக்கு வந்து முன்பின் கிடையாது. அதனால இதுல வந்து இந்த சட்டம் வந்து முழுமையாக நடைமுறைக்கு வரணும் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசோட வாதம். அது மட்டும் இல்லாம மாவட்ட பதிவாளர்களுக்கு ஏற்கனவே விசாரணை செய்யக்கூடிய அதிகாரம் இருக்குது, அதனால அந்த அடிப்படையில நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த சட்டம் வந்து மாவட்ட பதிவாளர்கள் விசாரணை செய்து இந்த சட்டத்தின் மூலமாக ரத்து செய்யலாம் அப்படிங்கிற வாதத்தை வந்து முன்வைக்கிறாங்க. அது போக வந்து 22A 22B குறித்து நீதி அரசர்கள் வந்து சொன்னப்ப 22A ஆபத்தாக இருக்குன்னாங்க. அதுக்கு அந்த தரப்புலையும் வந்து 27A வந்து தமிழ்நாடுல மட்டும் இல்ல ஆந்திர மாநிலத்திலயும் இருக்குது அப்படிங்கிற வாதத்தை வந்து முன் வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அரசாங்க சொத்தை வந்து பதிவு செய்யறதை தடுப்பதற்காக, இந்த மாதிரி அதாவது சில பதிவுகளை வந்து தடுப்பதற்காக, போலி ஆவணத்தை தடுக்கிறதுக்காகத்தான் இந்த சட்ட பிரிவை வந்து கொண்டு வந்து அதுக்கு அதுல வகைப்படுத்தப்பட்டிருக்குது. அதனால இதனால வந்து எந்த ஒரு ஆபத்தும் இல்லை அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தரப்புல சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த சட்டத்துல வந்து எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லை, எந்த ஒரு நெறிமுறை இல்லாதனால இந்த சட்டம் வந்து தமிழ்நாடு அரசு இந்த நெறிமுறைகளை இந்த வழிகாட்டுதலை கொண்டு வருவது வரைக்கும் பதிவுத்துறை தலைவருடைய சுற்றறிக்கையின்படி இந்த விசாரணை வந்து நடைபெறட்டும், அதனால இந்த சட்டத்தை வந்து நிறுத்தி வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு அரசு தரப்பு வந்து தங்களுடைய வாதங்களை முன் வச்சு இந்த வாதம் வந்து முடிவுற்று இந்த ரிசர்வ் ஜட்மெண்ட் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இந்த ஜட்மெண்ட் வந்து கால தேதி குறிப்பிட்டு இல்லாம தீர்ப்பு ஒத்தி வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம வருகின்ற திங்கட்கிழமைக்குள்ள வந்து எல்லாரும் வந்து அவங்கவுங்க தரப்பு வாதங்களை வந்து ரிட்டன் ஸ்டேட்மெண்டா வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சட்டத்துல, அதாவது இந்த போலி ஆவணங்களை தடுக்கக்கூடிய, அதாவது போலி ஆவணங்களை வந்து தடுக்கிறதுக்காகத்தான் தமிழ்நாடு அரசு கொண்டு வந்திருக்கு. இந்த போலி ஆவணம் வந்து எந்த காலகட்டத்துல வந்து அதிகமா உருவாகி இருக்கு, போலி ஆவணங்கள் எந்த காலகட்டத்துல அதிகமா பதியப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2000க்கு மேலதான் அதிகப்படியான போலி ஆவணங்கள் வந்து பதியப்பட்டிருக்கு. அதாவது போலி ஆவணங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப வந்து அந்த காலத்துல வந்து சொத்து வாங்கி போட்டிருப்பாங்க ஊர்ல. இப்ப இப்ப ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, எங்க தாத்தா வந்து என்னுடைய சொந்த ஊர்ல வந்து ஒரு சொத்தை வாங்கி போட்டிருக்காங்க. அந்த தாத்தாவை வந்து அந்த சொத்தை வந்து அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து நாங்க, அதாவது அவங்களுடைய வாரிசுகள் வந்து படிப்புக்காகவோ, ஒரு கிராமப்புறத்துல இருந்து படிப்புக்காகவோ இல்ல வேலையின் காரணமாகவோ, அதாவது பணியின் காரணமாகவோ வெளியூருக்கு போய்
அவங்க குடியேறி இருப்பாங்க, இந்த மாதிரி தங்க அங்கேயே போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அப்படி செட்டில் ஆயிருக்கும் போது தாத்தாவுடைய சொத்தை வந்து தன்னுடைய மகனுக்கு வந்து அவங்க வந்து என்ன செஞ்சிருப்பாங்க, கொடுத்துட்டு போய் எழுதி சில பேர் எழுதி வச்சிருப்பாங்க, சில பேர் எழுதி வைக்காமயே இறந்துருப்பாங்க. அப்படி எழுதி வைக்காம இறந்திருக்கும் போது வாரிசு சான்ற அடிப்படையில வந்து அந்த சொத்து வந்து தகப்பனுக்கு அப்புறம் மகனுக்கு வந்து போகும். அந்த மகன் அதை வந்து தன்னுடைய பேர்லயோ இல்ல இது பண்ணலையோ அதை ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தகப்பன் வந்து வாங்கி போட்ட சொத்து அந்த பத்திரம் வந்து அந்த மகன்கிட்ட இருக்கும், அதை வந்து அவங்க தகப்பன் விற்பனை செஞ்சிருக்க மாட்டாங்க. சரி, நம்மளுடைய பூர்வீக ஊர்ல நம்மளுடைய பூர்வீக சொத்தை போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்க போவாரு. அப்பதான் அவருக்கே தெரியும் நம்மளுடைய சொத்துக்களை வந்து வேற யாராவது விற்பனை செஞ்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு அது நடந்து ஒரு 20 ஆண்டுகளாக கூட இருந்திருக்கலாம், இல்ல 10 ஆண்டுகளா இருந்திருக்கலாம். ஆனா அப்ப அந்த ஆவணங்களை எல்லாம் நம்ம வந்து திரும்பி வாங்கணும், அந்த அந்த போலியான ஆவணத்தை நம்ம ரத்து செய்து அந்த சொத்தை நம்ம மீட்கணும் அப்படின்னா உரிமையல் நீதிமன்றத்துல வந்து சிவில் நீதிமன்றத்துல வந்து நம்ம வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கை வந்து இந்த இந்த சொத்து நம்மளோட தான் அப்படிங்கிறத நம்ம நிரூபிக்கணும். அப்படி நிரூபிக்கும் போது அது 1 ஆண்டோ 2 ஆண்டோ 5 ஆண்டோ இல்ல 10 ஆண்டுகள் வரைக்கும் ஆகலாம். ஏன்னா அது வந்து ஒரு சொத்தை வந்து அவரு நம்மள்கிட்ட இருந்து ஆட்டை போட்ட ஒரு சொத்தை அவரு இன்னொருத்தருக்கு வித்திருப்பாரு, அது இன்னொரு கை மாறி இருக்கும், கிட்டத்தட்ட 3 பேரோட கை மாறி இருக்கும். இந்த 3 பேருடைய இதையும் வந்து அவங்க ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதை வந்து ஆய்வு செய்து அதை வந்து விசாரணை நடத்தி அதை வந்து ஒரு முடிவுக்கு வரத்துக்குள்ள அவரு காலம் வந்து எனக்கு இந்த சொத்தை வேணண்டான்னு போற அளவுக்கு ஆகி போயிடும். இப்போ சில பேர் அதை விட்டுட்டும் போயிருக்காங்க, சில பேர் வந்து போராடி தங்களுடைய சொத்துக்களை வந்து மீட்கவும் செஞ்சிருக்காங்க. அபகரிக்கப்பட்ட சொத்துக்கள் வந்து ஏகப்பட்ட சொத்துக்கள் இருக்கு. அதே அது போக வந்து இது நீதிமன்றங்கள்லயும் நிலுவையில் இருக்கு, இந்த உரிமையல் நீதிமன்றங்கள்லயும் இந்த போலி ஆவணங்கள் சம்பந்தமாக வந்து வழக்குகள் வந்து நிலுவையில இருக்கு. இதையும் இந்த வழக்குல வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்காங்க, இந்த மாதிரி நிலுவையில இருக்கு. திடீர்னு இந்த மாவட்ட பதிவாளர் அந்த உரிமையல் நீதிமன்றத்துல வழக்குல இருக்கும் போது அந்த மாவட்ட பதிவாளர் வந்து அது எப்படி அதுக்கு நடவடிக்கை எடுக்க முடியுங்கிற கேள்வியெல்லாம் இதுல எழும்பப்பட்டிருக்கு. இப்போ இந்த சட்டம் வந்து 16/8/2022 அப்ப அமலுக்கு வருது. அப்படி அமலுக்கு வந்தது உடனேயே 11,000க்கும் மேற்பட்ட மனுக்கள் வந்து மாவட்ட பதிவாளர்கள் பெறுறாங்க. அப்படி பெற்ற பின்பு 1,000க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு போலி ஆவணங்கள் ரத்தும் செய்யப்பட்டிருக்கு. இப்ப கேள்வி என்னன்னா, இந்த சட்டத்தை வந்து முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா இப்ப இந்த 1,000 மனுக்கள் அதுக்கு பெற்றிருந்த ரத்து செய்யப்பட்டதோடைய நிலை என்ன அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ இந்த ரத்து செய்யப்பட்ட நிலையும் இந்த ரத்து செல்லாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட ஏற்கனவே இந்த ஆவணங்கள் அதாவது இந்த 1,000க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்தாங்க, ரத்து செய்த பின்பு எந்த ஒரு மேல்முறையீடும் இல்லாம அந்த ஆவணங்கள் வந்து இன்னொரு நபருக்கு வந்து கைமாறுது, அதாவது கிரையத்துக்கு வித்துறாங்க. தன்னுடைய சொத்து தனக்கு வந்ததுக்கு அப்புறம் மேற்கொண்டு அவங்க அதாவது ஒரு சொத்தை அவங்க விற்கணும்னு போகும்போது அந்த பிரச்சனைகள்லாம் அவங்க சந்திக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் போது இந்த பிரச்சனையை மாவட்ட பதிவாளர்கள் மூலமாக இந்த ஆவணங்கள் ரத்து செய்யும் போது இந்த ஆவணம் அந்த போலி ஆவணம் ரத்து செய்து உரிமையாளர்களுக்கு வந்த உடனே உரிமையாளர்கள் அந்த சொத்தை மறுபடியும் வேற ஒருத்தருக்கு வித்துறாரு. இந்த மாதிரி விற்கப்பட்டவர்களுடைய நிலை என்ன? இப்ப ஏற்கனவே வந்து முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது. ஏன் அமல்படுத்த முடியாது? பழைய சொத்துக்களை வந்து நம்ம வந்து கை வச்சு இந்த அதுக்கு மாவட்ட பதிவாளர் நடவடிக்கை எடுத்தாங்கன்னா அந்த சொத்து 2-3 பேர் கை மாறி இருக்கும் போது அப்ப அந்த 2 பேர் பாதிக்கப்படுவாங்களா, அவங்களுடைய நிலை என்ன, அவங்களுக்கு யார் வந்து இழப்பீடு கொடுப்பாங்க? இப்ப இந்த சொத்தை வந்து முன் தேதியிட்டு அமல்படுத்த முடியாது. இப்போ இந்த தேதியில இருந்தா எப்போ அந்த சட்டம் அமலுக்கு வந்துச்சோ அந்த தேதியில தான் அமல்படுத்த முடியும் அப்படின்னா இப்ப அந்த 1,000க்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு நடவடிக்கை எடுத்திருக்காங்க, இதோடைய நிலை என்ன? இந்த சொத்துமே இன்னொருத்தருக்கு கை மாறி இருந்தா அதற்கான நடவடிக்கை என்ன, அந்த நபருக்கு யார் இழப்பீடு கொடுப்பாங்க? இப்படியாப்பட்ட நிறைய கேள்விகள் வந்து இதுல வந்து ஒவ்வொருத்தருடைய மனநிலையிலும் இருந்துகிட்டே இருக்கு. அது போக நீதிமன்றத்தோட தீர்ப்பு எப்படி இருக்கும், நீதி அரசர்களுடைய தீர்ப்பு எப்படி இருக்கும்? அதாவது கலிஃபா உமர் அப்படிங்கிறவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒருத்தர் கண்ணு வந்து பிடுங்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட உன்னிடம் வந்து நீதிக்காக வந்து நின்றா கூட நீ உடனே எதிராளியை நீ பார்க்காமல் வந்து என்ன செஞ்சிடாத, தீர்ப்பு வழங்கிடாத. ஏன்னா எதிராளிக்கு 2 கண்ணுமே பிடுங்கப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு கண் பிடுங்கப்பட்ட அந்த நபர் தான் வந்து நீதிமன்றத்தை நாடி இந்த சட்டம் வந்து ரத்து செய்யப்பட வேண்டிய சட்டம்னு சொல்லிட்டு போய் நின்றுருக்காரு. இப்ப ஏற்கனவே படி கொடுத்த இந்த சொத்துக்களை படி கொடுத்த 2 கண்ணையுமே படி கொடுத்தவர்களுடைய நிலையை வந்து ஐயோ நீதிமன்றம் வந்து ஆராயணும். அதற்கு ஏன்னா இப்ப உள்ள ஆவணங்களை மட்டும் ரத்து செஞ்சதெல்லாம் ஈஸியா ரத்து பண்ணி வைக்கலாம், ஆனா முந்தையவர்கள் வந்து நீதிமன்ற அவங்க வழக்குக்கான செலவை செய்யணும், அலையணும், நீதிமன்றத்துக்கு போய் தான் நீதி வாங்கணும்னா அந்த நீதியில வந்து எந்த ஒரு நன்மையும் இல்லை. இப்போ ஒரு கண் அந்த பிடுங்கப்பட்டவருடைய நிலையை வந்து பார்க்கக்கூடிய நீதி அரசர்கள் வந்து ஏற்கனவே 2 கண்ணும் படி கொடுத்து நிக்கக்கூடிய அந்த நபர்களுடைய நிலையையும் வந்து கருத்துல கொள்ளணும். ஏன்னா இப்ப திருட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இது எப்போனாலுமே அது திருட்டு தான். திருட்டு ஒரு பொருள் வந்து திருடப்பட்ட பொருள் அப்படின்னு அது வந்து உறுதியாக்கப்பட்டுட்டுனா அது உரியவருக்கு போய் சேர்றதுதான் அது முறை.
பெரும்பாலான அரசு அலுவலகங்கள்ல பணத்துக்காக நிறைய மோசடிகள், அதாவது நிறைய நடக்குது. அதாவது சர்பதிவாளர்கள் பணத்துக்காக வந்து அடுத்தவனுடைய சொத்தை பதிவு பண்ணி கொடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து அரசாங்க சொத்தை பதிவு பண்ணி கொடுக்கறதுங்கிற விஷயங்கள் எல்லாமே நடக்கு. அரசு அலுவலகங்கள்ல தவறு நடக்காமையே இல்லை, தவறு அதை வந்து தவறு நடக்காது அப்படிங்கிறதுக்கு எந்த ஒரு கேரண்டியும் நம்ம கொடுக்க முடியாது. அது 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 வந்து அரசாங்கம் தான் கட்டுப்படுத்தணும். எத்தனையோ முறைகேடுகள் செய்த அரசு அலுவலர்கள்லாம் நீதிமன்றத்தில் ஏறி அதற்காக தண்டனையை பெற்றிருக்காங்க, ஆனால் அதுக்கு ஒரு ஒரு பெரிய கட்டுப்பாடும் இல்லை. அடுத்து தப்பு செய்யக்கூடிய தப்பு செய்யறதுக்கு வந்து பயப்படக்கூடிய அலுவலர்கள், அலுவலர்களுக்கு பயம், தப்பு செய்யறதுக்கு எந்த ஒரு பயம் வராத அளவுக்கு எந்த ஒரு சட்டமோ இல்லை எந்த ஒரு நடவடிக்கையுமே நம்ம நாட்டில் கிடையாது. இப்போ அவங்க என்ன என்ன நினைக்கிறாங்கன்னா, அரசு அலுவலர்கள் இருக்கும்போது எந்த அளவுக்கு சம்பாதிக்கிறோமோ சம்பாதிச்சுட்டு பிரச்சனை வரும்போது அதை வந்து வழக்குகளை நம்ம பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் உள்ளதை பார்த்துக்கலாம், இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம சம்பாதிக்க முடியுமோ சம்பாதிச்சுக்கலாங்கிற அடிப்படையிலையும் நிறைய பேர் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மாவட்ட பதிவாளர்கள் வந்து மத்தியில் வந்து முறைகேடுகள் நடக்குமா நடக்காதா, அவங்க வந்து தவறு செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதற்கு தான் அதுக்கு மேலே வந்து டிஐஜி இருக்காங்க, ஐஜி இருக்காங்க, மேல் அதிகாரிகள்லாம் இருக்காங்க, இவங்கெல்லாம் எதுக்கு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். அப்போ ஒரு நிர்வாகத்துல தவறு நடக்கும்போது அந்த நிர்வாகமே அதுக்கு பொறுப்பாகுது, அந்த நிர்வாகம் தான் அதை வந்து சீர்படுத்தணும். அப்ப அந்த நிர்வாகத்துல நடக்கக்கூடிய தவறுக்கு எந்த ஒரு தீர்வும் கிடைக்காத பட்சத்துல நம்ம நீதிமன்றத்தை ஏறுறது ஒரு நியாயமா இருக்கும். ஆனா அதுக்கு தீர்வே எந்த ஒரு மேலதிகாரியோடைய இதுமே இல்லாம நேரடியா தீர்வே வந்து நீதிமன்றம் தான் அப்படின்னா எல்லாரும் நீதிமன்றத்தோட வாசல்ல போய் நிற்கும் போது எல்லாத்துக்குமே உடனே வந்து நீதி கிடைக்குமா அப்படிங்கிறது தெரியல. ஒரு ஒரு எந்த ஒரு அலுவலகமாக இருந்தாலும் ஒரு அலுவலக பணியாக இருந்தாலும் சரி, அந்த துறையில உள்ள நம்ம உயர அலுவலர்கள்ட்ட முறையிட்டு அதுக்கு நடவடிக்கை எடுத்து தவறான ஆவணங்களை ரத்து செய்யறதுக்கான முறை வழிமுறைகள் இருந்தா தான் அவங்கள்ட்ட கூட அந்த மாதிரி உயர் அதிகாரிகள்ட்ட கூட நமக்கு ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்காத பட்சத்துல நம்ம நீதிமன்றத்தை நாடுறது ஒரு சிறந்தது. அதனால நீதி அரசர்கள் வந்து நீதி, அதாவது ஒரு கண் பிடுங்கப்பட்டவரையும் பார்க்காம இரண்டு கண் பிடுங்கப்பட்டவர்களையும் பார்த்து இரண்டு தரப்புடைய இதையுமே வந்து இது பண்ணி நீங்க சரியான தீர்ப்பு கொடுக்கணும். ஆனா இந்த சட்டம் வந்து ஒரு சரியான சட்டமாக இருக்க வேண்டும் என்றால் இதை வந்து முன் தேதியிட்டு அமல்படுத்துவதே சிறந்தது. உரிமையாளர்களுக்கே, சரியான உரிமையாளர்களுக்கே வந்து அந்த சொத்து போய் சேரணும். அப்ப இதுல வந்து நிறைய குழப்பங்களும் இருக்கும். எப்படின்னா ஒரு குடும்பத்துல வந்து அஞ்சு பேர் இருப்பாங்க, ஆறு பேர் இருப்பாங்க, இதுல வந்து மூணு பேருக்கு தெரியாம இரண்டு பேர் வித்துருக்கலாம். அதாவது குடும்பத்தின் அடிப்படைக்குள்ள, அதாவது அண்ணன் தம்பிக்குள்ள நடக்கக்கூடிய இந்த பிரச்சனைக்கு வந்து நீங்க வந்து மாவட்ட பதிவாளர்கள் வந்து தீர்வு காண வேண்டிய அவசியம் கிடையாது. அது நீதிமன்றத்திலேயே போய் நீங்க பாத்துக்கோங்க, நீதிமன்றத்துல தான் அதுக்கான தீர்வை வந்து பெற முடியும் அப்படிங்கறது ஒரு சரியான இது. ஆனா என்னுடைய சொத்தையே ஒருத்த ஆட்டைய போட்டு எனக்கு தெரியாம, எங்க குடும்பத்துக்கு தெரியாம, என் தாய்க்கு தெரியாம, தகப்பனுக்கு தெரியாம, எங்களுக்கு தெரியாம அதை இன்னொருத்தனுக்கு அவன் விக்கிறான் அப்படின்னா அந்த சொத்தை வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி அவன் தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த சொத்து சேர வேண்டியவங்களுக்கு தான் போய் சேரணும். குடும்பத்துக்குள்ள நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு, குடும்பத்தின் மூலமாக குடும்பத்தினர் மூலமாக நடக்கக்கூடிய முறைகேடுகளுக்கு நீங்க சிவில் நீதிமன்றத்தை நாடி அதற்கான தீர்வை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறது ஒரு நியாயமானது. நில மோசடி செய்யறது, நிலாபகரிப்பு செய்யறது, அதாவது நில மாஃபியாக்களுக்கு மாஃபியாக்களால் நில மாஃபியாக்களால் வந்து அபகரிக்கப்பட்டு அவங்களுக்கே தெரியாம இந்த சொத்தை விற்பனை செய்யப்பட்ட இந்த மாதிரி போலி ஆவணங்கள் உருவாக்கப்பட்டு ஆள் மாறாட்டம் செய்து உருவாக்கப்பட்டு இந்த மாதிரியான சொத்துக்களை வந்து முன் தேதியிட்டு ரத்து செய்யறதுக்கு மாவட்ட, அதாவது முன் தேதியிட்டு இந்த சட்டத்தை அமல்படுத்தி மாவட்ட பதிவாளர்கள் ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை வந்து கண்டிப்பாக நீதிமன்றம் வழங்க வேண்டும் அப்படிங்கிறத பொதுமக்கள் சார்பாக கேட்டு, அதாவது பொதுமக்கள் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. We'll be right back.